கார்த்தி சிதம்பரம் வந்து காங்கிரஸில் இருக்கார், ஆர்எஸ்எஸ் திமுக இருக்கார். ரெண்டு பேரும் கைகோத்து தமிழ்நாட்டில் பலமாக இருக்காங்க. ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி ஐ கட்சியில். அப்போ நீங்கள் சொன்னாலே இது பாருங்கள், இது மாதிரி கொச்சப்படுத்தாதீங்க அப்படி நீங்களும் சொல்லலை. எதுக்காக நீங்கள் சொல்லணும்? ஏன்னா அவர் சுதந்திர போராளி. எதுக்காக நீங்கள் சொல்லணும்? ஏன்னா அவர் தியாகி. எதுக்காக நீங்கள் சொல்லணும்? அவர் எல்லாத்தையும் நாட்டுக்காக கொடுத்தாரு. நீங்கள் அதுக்கெல்லாம் சொல்லலை, நாங்கள் வந்து மட்டும் சொன்னால் அப்போ நீங்கள் கம்யூனிட்டி பாலிட்டிக்ஸ்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து காஸ்ட் பேரை பக்கத்தில் போட்டுக்க மாட்டாங்க. மற்ற மாநிலங்களும் எப்படியோ தமிழ்நாட்டில் மட்டும், அது தவிர மற்ற எல்லா இடங்களையும் வந்து காஸ்ட் பார்க்க தானே செய்கிறாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்று சொல்லுது, மிஸ்டர் ரெட்டிங்கிறாங்க, மிஸ்டர் நாயுடுங்கிறாங்க, வெளியில் போனால். ஆனால் உள்ளே வந்தால் கூட எங்களுக்கு காஸ்ட் இல்லைங்கிறாங்க. எந்த ஈவேரா காலில் வந்து வாவச்சம்பரம் பிள்ளை விழுந்தாருன்னு ஆர்எஸ்எஸ் சொல்கிறாரோ அவரே ராமசாமி நாயக்கர்னு கடைசி நாட்கள் வரைக்கும் அவர் பயன்படுத்தலாம். ஆனால் நாங்கள்லாம் நாயக்கரோ பிள்ளைமாரோன்னு சொல்லலாம். எப்படி விபூதி வச்சா நாங்கள் மோசமான ஆட்கள்னு சொல்கிற மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப டபுள் ஸ்பீக், சரியே இல்லைங்க. கேம் அப்படி தான் ஆடுறாங்க, இது ஒரு கேம் மாதிரி. ஒருத்தர் சொன்னால் உடனே ஜம்ப் பண்ணியே கம்யூனிட்டி கம்யூனிட்டி கம்யூனிட்டி. எல்லாருக்கும் தெரியும் பாமகங்கிறது ஒரு பியோர் ஒன் இயர் கட்சி, அல்லது விசிகா நம்ம பட்டியல் சகோதரர்களுடைய கட்சி, முஸ்லீம் லீக் அது வந்து சிறுபான்மையினவங்களுடைய கட்சி, இது மாதிரி யாதவா கட்சி. இது மாதிரி பிரிச்சுட்டு நீங்களே அழகாக கோடுகளை போட்டு நீங்களே கூட்டணிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு, ஆனால் நாங்கள் வந்து கம்யூனிட்டி பற்றி பேச மாட்டோம்னு சொன்னால் அதில் எங்கே சார் இருக்கேன்? இப்போ இன்னொரு கான்ட்ரோவர்சியாக ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு, சோசியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆர்எஸ் அவர்கள் வந்துட்டு வவுசி அவர்களை திட்டின விதங்கள், இந்த காஸ்ட் பேசிஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஆர்குமெண்ட் பேசிஸ்ல போயிட்டு இருக்கு. பின்னணினா ஆர்எஸ் வந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருந்தார், அவர் வந்து கொஞ்சம் பெருசாக திட்டிருக்காரு. அவர் திட்டும்பொழுது இவர் வந்து கொச்சப்படுத்தியிருக்காரு. அதாவது என்ன சொன்னார், வவுசியை வந்து வவுசின்னு ஒரு பெரிய செல்வம் தெரிந்தார், அவர் காசு எல்லாம் நாட்டுக்காக கொடுத்தார், அதெல்லாம் சரியாக சொல்லியிருக்காரு. அவர் வந்து பெரியார் காலில் வந்து விழுந்தார், ஈவே ராமசாமி காலில் வந்து அவர் விழுந்ததுன்னு சொல்கிறது வந்து, இப்போ நாங்கள் வந்து வேளாளர்கள், பிள்ளைமார், முதலியார்கள், செங்குந்தர்கள், இவங்கெல்லாம் ஒரு பெரிய குரூப், ஆறு நாட்டு வேளாளர்கள், கார் காத்த வேளாளர்கள், பெரிய குரூப்பு. நம்ம என்னுடைய என்ன எடுத்து பார்த்தோம், சமீபத்தில் 2.5 கோடி மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில், ஆனால் செதறி கிடக்கிறோம். நாங்கள் 4-5 பேர் எல்லாரையும் சேர்த்து கொண்டு வர பார்க்குறோம். ஸோ நான் என்ன சொன்னேன், எங்கள் எல்லாருக்கும் தலைவர் வந்து வவுசி. இப்போ அவர் வந்து ஆர்எஸ்எஸ் சொல்கிறாரு, என்னமோ அவருக்கு தான் நினச்சிட்டு அவங்களுக்கு தான் நினச்சி ஒரு குரூப் அவர் எடுத்துகிட்டு வச்சுட்டுருக்காரு. நான் சொல்கிறேன், அவர் அஃப்கோர்ஸ் வவுசி எழுதும்பொழுது நான் பிள்ளைமார்களுக்கும் முதலாளர்களுக்கும் மட்டும்தான் அவர் எழுதலை. ஆனால் அம்பேத்கர் ஐயா எங்கேயுமே நான் வந்து தலித்தர் மட்டும் என்னை வைத்துக்கொள்ளுங்கள் எழுதலை, முத்துராமலிங்க தேவரின் தேவர்கள் மட்டும் என்னை வைத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஒரு கம்யூனிட்டி, ஒரு சமுதாயமும் அவங்க சமுதாயத்தில் இருக்கிற மாண்டவர்கள், இருந்து வாழ்ந்தவர்கள், பயங்கரமாக வாழ்ந்தவங்களை எடுத்து ஐயா உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் வாடுறோம்னு சொல்கிறோம். அம்பேத்கராக இருக்கலாம், அல்லது முத்துராமலிங்க தேவராக இருக்கலாம், அல்லது வவுசியாக இருக்கலாம். இப்போ வவுசிக்கு 158 வவுசி பிள்ளை பேரவைகள் இருக்குது. அப்போ நான் கேட்குறேன், ஏன் மற்ற சமுதாயங்கள்லேருந்து வவுசி பேரவை இல்லை, எல்லாமே எங்கள் ஆட்கள் தான் பண்ணுறாங்க. ராசா சொல்கிற மாதிரி நாங்கள் மட்டும் எடுத்து வச்சுக்கிறோங்கன்னா அப்போ ஏன் இப்போ மற்றவங்களும் 158 ஒரு 50வது மற்ற கம்யூனிட்டி இருந்து இருக்கலாமே, மற்ற கம்யூனிட்டி இருந்து ஒன்று கூட இல்லை, நான் கொச்சப்படுத்தலை. அதே போல் இதை பற்றி எக்ஸ் ட்வீட்டில் வந்து கார்த்தி சிதம்பரம் அவர் வந்து, நீங்கள் காஸ்ட் பேசிஸ் ஒரு பாலிடிக்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டிஸப்பாயிண்டட், டோட்டலி டிஸப்பாயிண்டட் வித் டாக்டர் ராஜ்குமார்ன்ற மாதிரி. நான் என்ன சொல்கிறேங்க, என்னோட பையனுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் நான் வாங்கி தருவேங்க, என்னுடைய கஷ்டப்பட்டு அவர் படிக்க வச்சு என்னுடைய பையன் தம்பியோடைய பையன் அவங்க கேட்டிருந்தா வாங்கியிருப்பேன். ஒரு சமுதாயங்கிறது வந்து ஒரு குடும்பத்துடைய நீட்டிப்புங்கிறத நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம், இட்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபேமிலி. இப்போ என்னுடைய ஒன்று விட்டு ஒன்று தம்பியுடைய பையனுக்கு வேணால் நான் முயற்சி செய்வேன், ஒரு மூணாவது மாமியுடைய பையனுக்கு நான் முயற்சி செய்வேன், அவ்வளோதான். தெரிஞ்சவங்க ரத்தத்தால் வந்து ஒரு காமன் ஒரு மரபு அணு இருக்கிறவங்க நம்மளுடைய குடும்பத்துடைய ஒரு நீட்டிப்புங்கிறது எங்கள் கம்யூனிட்டி. எங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து நான் பண்ணுறது வந்து நான் வந்து ஒரு தப்பான விஷயமா நான் எடுக்கலை. நான் வந்து ஆக்சுவலாக நான் காத்தி சிமெண்ட்டாக தான் சொன்னேன், நான் வந்து பெருமைப்படுத்துகிறேன் என் கம்யூனிட்டிக்காக எங்களால் பண்ண முடியும். இது வந்து பாசிட்டிவ் காஸ்ட் பாலிடிக்ஸ். அவர் சொல்கிறது நெகட்டிவ் காஸ்ட் பாலிடிக்ஸ் இருக்குது. ஒரு இன்னொரு கம்யூனிட்டி வந்து ஜாதியில் ஜாதி விட்டு ஜாதி பொண்ணு எடுத்தா ஹே அவனை வெட்டி தள்ளுறா, அது மாதிரி பண்ணலையே, அவன் வந்து நம்ம கிராமத்துக்கு வரக்கூடாது, அவனை தள்ளி வை, அப்படி யாரும் சொல்லலையே, இந்த கிணறுல இருந்து தண்ணி குடிக்கக்கூடாது, அப்படி யாரும் சொல்லலையே, அல்லது இந்த வேங்காய் வாயில் மாதிரி கிணறுல மரத்தை போட்டு இன்னும் தேடிட்டு இருக்காங்க நம்ம போலீஸ் யாரும் பிடிக்காமல், அப்படி பண்ணலையே. நாங்கள் சொல்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு வட்டம்,
இந்த வட்டம் நான் நினச்சேன் ஒரு சில நூறு ஒரு சில ஆயிரம் இருக்குன்னு. ஏன் சந்தோஷம், அந்த வட்டம் 2.5 கோடி, ஏங்க 8 கோடி மக்கள்லேருந்து 2.5 கோடி மக்கள் எங்கள் வட்டம் இருக்குது. அந்த 2.5 கோடி மக்களுக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கலாம், பண்ணிட்டு போகிறோம். இது வந்து அந்த காலத்துலேயே அப்போ வந்து தொல்காப்பியம் தான் பேசிஸ் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு பல முறை நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தொல்காப்பியம்னு கலைஞர் முதல் கொண்டு எல்லாம் இதை பற்றி பேசியிருக்காங்க. நானும் சின்ன பையன் வந்து நான் கேட்டேன், தொல்காப்பியத்தையும் சொல்லியிருக்கேன். மனிதர்கள் 4 வகையே, அரசன், அர்வேந்தன், அந்தணன், வேளாண், வணிகன். வேளாண்ங்கிறது நாங்கள் வேளாண் குடிமக்கள். ஸோ கார்த்தி சிதம்பரத்துக்கும் சரி, ஆர் ராசாவுக்கும் சரி, நான் வந்து எங்கள் கம்யூனிட்டியை பார்த்துக்கிறது, என்னுடைய ஃபேமிலி பார்த்துக்கிற மாதிரி என் கம்யூனிட்டி பார்த்துக்கிறேன். வேறு யாருக்கும் பண்ண மாட்டேன்னு நாங்கள் சொல்லலையே. அதை வந்து நான் என்ன கேட்குறேன், இப்போ பாவசேப்புக்கு வருவோம், சுதந்திர போராளி, தியாகி, அப்பேற்பட்ட செல்வந்தர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார் நாட்டுக்கு, இறந்துட்டார். சாகும்பொழுது கூட என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்னு கேட்டுட்டு இருந்த பாரதியார் பாடல் கேட்டுட்டு இருந்தார் வாவுசி. நீங்கள் யாராவது ஒன்று சொன்னீங்களா, உங்கள் கூட்டணி கட்சி தானே கார்த்தி சிதம்பரம் வந்து காங்கிரஸ் இருக்கார், ஆர்எஸ்எஸ் திமுக இருக்கார், ரெண்டு பேரும் கைகோத்து தமிழ்நாட்டில் பலமாக இருக்காங்க, ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி ஐ கட்சியில். அப்போ நீங்கள் சொன்னாலே இது பாருங்கள், இது மாதிரி கொச்சப்படுத்தாதீங்க, 2.5 கோடி மக்களுடைய ஒரு மனத்தை வந்து மனசை வருத்தப்படாதீங்க, வருத்தப்படுத்தாதீங்க அப்படி நீங்களும் சொல்லலை. எதுக்காக நீங்கள் சொல்லணும், ஏன்னா அவர் சுதந்திர போராளி. எதுக்காக நீங்கள் சொல்லணும், ஏன்னா அவர் தியாகி. எதுக்காக நீங்கள் சொல்லணும், அவர் எல்லாத்தையும் நாட்டுக்காக கொடுத்தாரு. நீங்கள் அதுக்கெல்லாம் சொல்லலை, நாங்கள் வந்து மட்டும் சொன்னால் அப்போ நீங்கள் கம்யூனிட்டி பாலிட்டிக்ஸ்னு சொல்கிறீங்க, இது எப்படி மட்டும் கம்யூனிட்டி பாலிட்டிக்ஸாக இருக்க முடியும். அப்போ எந்த ஒரு சுதந்திர போராளி பற்றி நீங்கள் சொல்லணும், எங்கே உங்களுக்கு இருக்குது உங்களுடைய சமூக நீதி, எங்கே இருக்குது உங்கள் பேர் மட்டும் ஐஎன்டிஐ வச்சுட்டு அலையன்ஸ் கூப்பிட்டு இந்தியான்னு சொன்னால் இந்தியா ஆகிடுமா? அப்போ வந்து அதே இந்தியாவுக்கு தானே, அதே இந்தியாவில் பாரத நாட்டுக்கு, இந்தியாங்கிற பாரத நாட்டம், தி இந்தியா தட் இஸ் பாரத்னு போட்டிருக்கு அரசியல் சாசனத்தில். அதுக்கு தான் இவ்வளவு உழைச்சார் பாவசிம்ரன் பிள்ளை. ஸோ அது மட்டும் இல்லைங்க, வேளாளர்களை பற்றி எனக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்ன தான் நாங்கள் வந்து திருச்சி, மதுரை, திண்டுக்கல், சென்னை, அது மாதிரி திண்டுக்கல் பல இடங்களில், தூத்துக்குடி, எல்லா இடங்களையும் இது மாதிரி சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்கள் பண்ணோம். அப்படி இருந்தும் ஆராசா கிளியராக சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் நான் கொடுத்த அந்த வாக்கு வந்து திருப்பி வாங்க மாட்டேன். நாங்கள் என்னங்க கேட்டோம், சரி உங்கள் மனசு பார்த்துட்டு. இப்போ நானே வந்து சொல்லிட்டேன், யாராவது ஒருத்தர் எப்படி சார் சொல்ல முடியும்னா, அட சாரிங்க சகோதரா, இது தப்பாக ஒரு ஆவேசத்தில் நான் பேசிட்டேன், சாரின்னு சொன்னால் சந்தோஷமாக சரிங்க வாங்கப்பா நாங்கள் கிளம்ப போகிறோம். ஆனால் அந்த ஒரு சாரி கூட நான் சொல்ல மாட்டேன். நான் உங்களை நம்ம சிலத்தையுமே ஒரு நல்ல விஷயத்தை கூட நம்ம சொல்லுவோம், ஆனால் அந்த சொற்களுடைய அமைப்பு இன்னொருத்தருடைய மனசை வந்து புண்படுத்துகிற மாதிரி அமையலாம். அப்படி இருந்துச்சுன்னா நாம் என்ன பண்ணணும், அந்த சொற்களை நம்ம திருப்பி வாங்க முடியாது. ஆறாதே நாவினால் சுட்ட வடுனார் வள்ளுவர். அப்படி இருந்தோம் ஒரு உணர்ச்சி போய் பொங்கும்பொழுது நான் சொல்லிட்டேன்னு சொன்னோன்னா அந்த மக்களுடைய மனசு கொஞ்சம் ஆறும். இப்போ பேர்பட்ட 2.5 கோடி மக்கள், வேளாளர்கள், பிள்ளைமார், முதலியார், செங்குந்தர் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. அவர் வந்து ஆனால் நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்கன்னு சொல்கிறார். எனக்கு அவரை பார்த்து நினச்சி கஷ்டமாக இருக்குதா, அல்லது நீங்கள் என்ன வேணால் எங்களை திட்டுங்க வாவுசி, அப்படி இருந்தோம் நாங்கள் உங்களுக்கு எலெக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், ஏன்னா நாங்கள் வந்து திராவிடம் என்று சொல்கிற நம்ம மக்கள் அப்படி நினைப்பாங்களேங்கிறதா எனக்கு தெரியலங்க தேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மை ஸ்டாண்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குடும்பத்தை பார்க்க வேணாமா, நம்ம குடும்பத்தை பார்க்குற மாதிரி சமுதாயத்தையும் பார்த்துட்டு நெகட்டிவாக எதிர்மறையாக இல்லாமல் பாசிட்டிவாக பண்ணால் நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, நம்ம மனசுக்கும் அமைதி கிடைக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து என்ன க்வெஸ்சன் ரைஸ் ஆகுதுன்னா, சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து காஸ்ட்டு பேரை பக்கத்தில் போட்டுக்க மாட்டாங்க அப்படின்ற கான்செப்ட்டில் எல்லாமே பேசுகிறாங்க. மற்ற மாநிலங்களும் எப்படியோ, இப்போ நாட்டில் பார்க்க மோடி அப்படிங்கிறத ஒரு காஸ்ட் தான், அப்படிங்கிறது ஒரு காஸ்ட் தான். ஸோ அது எல்லாமே இங்கே பேசும்போதும் கூட ஈவன் ரெட்டி அப்படி தான் ரெட்டி போட்டுக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போது தமிழ்நாட்டில் மட்டும் அந்த மாதிரி காஸ்ட்டை வந்துட்டு பின்னால் சொல்லவும் கூடாதுன்ற மாதிரி இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை அது தவிர மற்ற எல்லா இடங்களையும் வந்து காஸ்ட் பார்க்க தானே செய்கிறாங்க, அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அந்த இடத்துல, எப்படி டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணுறீங்க சார்? இந்த ரெண்டு கோணத்துலேருந்து அம்சிங்க. ஒன்று, நான் சமூக நீதி, நான் யாரையுமே நான் காஸ்ட் வைக்க சொல்ல மாட்டேன்னா இதே தலைவர்கள் ரேவந்த் ரெட்டியை பார்க்கும்போது நான் உன்னை ரேவந்த் ரெட்டினு கூப்பிட மாட்டேன், உன்னை ரேவந்த் தான் கூப்பிடுவேன். நான் உன்னை மம்தா பானர்ஜின்னு கூப்பிட மாட்டேன், மம்தான் தான் சொல்லுவேன். ஏக்நாத் ஷிண்டேன்னு சொல்ல மாட்டேன், ஏக்நாத்ன்னு தான் சொல்லுவேன். சந்திரபாபு நாயுடுன்னு சொல்ல மாட்டேன், உன்னை வெறும் சந்திரபாபுன்னு தான் சொல்லுவேங்கிற கட்ஸோடு என்றைக்கு சொல்கிறாங்களோ அந்த சமூக நீதியில் அவங்களுக்கே ஒரு 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 உள்ளடக்கம் இருக்குதுன்னு நான் ஒத்துப்பேன். இப்போ அதெல்லாம் ஒன்று சொல்லுது, மிஸ்டர் ரெட்டிங்கிறாங்க, மிஸ்டர் நாயுடுங்கிறாங்க, வெளியில் போனால், ஆனால் உள்ளே வந்தால் கூட எங்களுக்கு காஸ்ட் இல்லைங்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கரெக்டாக சொன்னால் போல்
மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா 25%, 30%, 40% இடஒதுக்கீடு, அதாவது காஸ்டுடைய அடிப்படையில். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 69%, அது கூட இப்போ 72-73 கிட்ட போயிட்டுருக்கு. அவ்வளவு ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு சமுதாயத்தினால. ஒரு பக்கம் நாங்கள் சமுதாயத்தில் எங்களுக்கு பிலீஃபே இல்லை, நம்பிக்கையே இல்லை. இன்னொரு பக்கம் நாங்கள் சமுதாயத்தின் அடிப்படையில் மட்டும்தான் சீட்டு கொடுப்போம்னு சொன்னிங்கன்னா, அது வந்து இங்கிலீஷில் டபுள் ஸ்பீக்மாங்க, சொல்வது ஒன்று செய்வது உல்டா, எக்ஸாக்டாக உல்டா. இவங்க வந்து அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க, மக்களும் வேறு வழி இல்லாமல் சரி நம்ம எப்படி பண்ணோம், மக்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே எங்கேயாவது ஒரு சான்றிதழ் வாங்க முடியுமான்னு பார்க்குறது, வந்து எம்பிசி சான்றிதழ் இல்லைன்னா ஷெல்கா சான்றிதழ் வாங்கினா அது சீட்டு, அது மாதிரியே வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க தவிர, நின்று எப்படிப்பா நீ வந்து அழகாக என் பேர் வந்து இருக்கிற வாவு சிம்ரன் பிள்ளைன்னு ஒரு மனிதன் தன்னையே கூப்பிட்டுக்கிட்டு அவர் எழுந்ததுலாம் வாவு சி பிள்ளைன்னு எழுதுகிறாரு, அவ்வளோ நூல்கள் எழுதியிருக்கார். ஆனால் அவருடைய மூர்த்தியை சிலையை வைக்கிறீங்க, அங்கே வெறும் வாவுசின்னு போடுறீங்க, அந்த பிள்ளையை விடுறீங்க. அப்போ அந்த மனிதனுக்கு நினச்ச போல தானே நீங்கள் அவரை காட்டணும். அப்போ மை நேம் இஸ் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தினா, காந்தி எங்களுக்கு பிடிக்காது, உங்களை வெறும் மோகன்தாஸ் கரம்சந்த் நம்ம சொன்னால் அது எப்படி நல்லாயிருக்கும். கடைசி நாள் வரைக்கும், கடைசி நாட்கள் வரைக்கும் கூட இதோ இந்த லெட்டர் பேட் வச்சுருப்பாருங்க. இந்த லெட்டர் பேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி ஐயா அவருடைய லெட்டர் பேடில் ஈவி ராமசுவாமி நாயக்கர்னு போட்டிருக்கோம். அந்த 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 புகைப்படங்கள் எல்லாம் நீங்கள் வந்து நெட்டில் கூட போய் பார்க்கலாம், வலைதளங்கள். ஸோ எந்த ஈவேரா காலில் வந்து வாவுசிம்ரன் பிள்ளை விழுந்தார்னு ஆராசா சொல்கிறாரோ அவரே ராமசாமி நாயக்கர்னு கடைசி நாட்கள் வரைக்கும் அவர் பயன்படுத்தலாம். ஆனால் நாங்கள்லாம் நாயக்கரோ பிள்ளைமாரோன்னு சொல்லலாம். அது வந்து நாங்கள் வந்து ஒரு மோசமான ஆட்கள் போல், எப்படி விபூதி வச்சா நாங்கள் மோசமான ஆட்கள்னு சொல்கிற மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப டபுள் ஸ்பீக், சரியே இல்லைங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் காஸ்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய கட்சிகளும் இருக்குது. அப்படி இருக்கும்போது மற்ற காஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கட்சிகள் பற்றி எந்த டாக் வந்தாலும் இல்லை கூட்டணியில் இருக்காங்கன்னு சொன்னாலும் அதெல்லாம் மிகப்பெரிய விஷயமாக பேசாமல் தெரியாமல், இப்போ வந்து திடீர்னு இப்போ நீங்கள் சொல்கிற வேளாளர் அதுக்கப்புறம் முதலையா செங்குந்தரி இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, ஸோ இது மட்டும் மிகப்பெரிய விஷயமா ஏன் சேவை வருது? அதாங்க அந்த கேம் அப்படி தான் ஆடுறாங்க, இது ஒரு கேம் மாதிரி. ஒருத்தர் சொன்னால் உடனே ஜம்ப் பண்ணியே கம்யூனிட்டி கம்யூனிட்டி கம்யூனிட்டி. ஆனால் நீங்கள் வைக்கிற இது ஒட்டுமொத்த கூட்டணிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பாமகவோட வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் தெரியும் பாமகங்கிறது ஒரு பியோர் ஒன் இயர் கட்சி, அல்லது விசிகா நம்ம பட்டியல் சகோதரர்களுடைய கட்சி, முஸ்லீம் லீக் அது வந்து சிறுபான்மையினவங்களுடைய கட்சி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் ஓரளவுக்கு ஓரளவுக்கு புதிய நீதி கட்சிங்கிறது நம்ம ஏசி சண்முகம் அண்ணனுக்கு வந்து முதலியார் கட்சி, இது மாதிரி யாதவா கட்சி, இது மாதிரி பிரிச்சுட்டு நீங்களே அழகாக கோடுகளை போட்டு நீங்களே கூட்டணிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு, ஆனால் நாங்கள் வந்து கம்யூனிட்டி பற்றி பேச மாட்டோம்னு சொன்னால் அதில் எங்கே சார் இருக்கு? அதே சமயத்தில் இப்போ சமீபத்தில் நீங்கள் தான் அதிகமாக இந்த காஸ்ட்டை பற்றி பேசுகிறீங்களோ அப்படின்ற ஒரு, முன்னாடியெல்லாம் வந்து அதை பேசலாமா அப்படின்னு இந்த கொஞ்சம் மறைஞ்சு மறைஞ்சு அப்பப்போ பேசுனவங்க கூட, இப்போ நீங்கள் ரெகுலராக அந்த எங்கள் காஸ்ட் இது தான் அப்படின்னு வெளிப்படையாக மக்கள்கிட்ட இப்போ கொண்டு போய் சேர்க்குறீங்க. உங்களை பார்க்கும் போதும் கூட மருத்துவர் அப்படின்னு ஒரு கேரக்டர் தெரியுது, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் பேசுவார் சூப்பராக அப்படின்னு ஒரு கேரக்டர் தெரியுது, அப்புறம் இன்னொரு பக்கம் வரும்போது ரைட்டர் இந்த கேரக்டரும் தெரியுது. இப்போ காஸ்ட்லேயும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்குது இல்லையா, இதனால் ட்ராபேக் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு பாசிட்டிவ் சைனை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா சார்? நல்ல கேள்விங்க. அதாவது நம்ம சமுதாயத்துக்கு நம்ம ஆட்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.5 கோடிங்க, ஆனால் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறி செதறி கிடக்கிறோம். அது ஒன்றா சேர்த்தோம்னா எப்படி வன்னியர்களுக்கெல்லாம் ஒரு அரசியல் அங்கீகாரம், அந்த அரசியல் சக்தி இருக்குதோ அது போல் வேளாளர்களுக்கும் ஒரு அரசியல் சக்தி கொண்டு வரலாம் ங்கிற ஒரு முயற்சி தான் நான் பண்றேங்க. அப்கோர்ஸ் அப்படிலாம் கொண்டு வந்தீங்கன்னா நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்குமே சார், நீங்க எந்த பக்கம் வர போறீங்க அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் தேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நீங்க என்னுடைய போன்ல டெய்லி ஒரு 30-100 அழைப்புகள் வரும், விடிய காலையிலேருந்து நடுராத்திரி வரைக்கும் சார், எல்லாமே இங்கே ஒரு இந்த உதவி பண்ணுங்க, அந்த உதவி பண்ணுங்க, நம்ம ஆட்கள் நம்ம சேர்த்து சின்ன சின்ன உதவிகள் பண்ணிவிட்டு, நானும் ஒவ்வொருத்தருக்கும் நான் பெரிய பாவுசியோடைய அப்பா வந்து பள்ளிக்கூடமே கட்டி கொடுத்தாரு அந்த ஒட்டப்படாரத்துக்கு, அவர் பையன் படிக்கணும், நான் அது மாதிரி யாருக்கும் பள்ளிக்கூடமோ கல்லூரியோ கட்டி கொடுக்கல. ஆனால் பள்ளிக்கூடம் கல்லூரியில் இருக்கிற எங்கள் ஆட்களுடைய அந்த சீட்ஸ் கொஞ்சம் வேக்கண்டாக போகும்போது நம்ம ஆட்களும் சேர்த்து விட்றோம், கனெக்டிங் த டாட்ஸ்னு சொல்லுவாங்க. 1, 2 திருப்பியும் சொல்கிறோம், உலகத்துக்குமே எல்லாம் எடுத்து தந்தவங்க எங்கள் வேளாளர்கள் தான். நீங்கள் ஜம்புலிங்க முதலியார் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் அவர் அள்ளி தந்த மாதிரி யாரும் அள்ளி தந்ததில்லை. பச்சையப்ப முதலியாருடைய அந்த அறக்கட்டளை சைஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸோட ஃபவுண்டேஷன், பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் அந்த அளவுக்கு 65 போன நான் சொன்னேன். ஸோ அப்போ ஏற்பட்டு கொடுத்து கை சம்பந்த மக்கள் எங்கள் ஆட்கள். 3வது நாங்கள் வந்து எதிர்மறை
பாலிடிக்ஸே பண்ண போகிறதில்ல. நாங்கள் யாரையும் போய் கொச்சப்படுத்த போகிறதில்ல, யாருமே நாங்கள் தப்பாக பேச போகிறதில்ல. சும்மா நம்ம ஆட்கள் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கலாம், கொஞ்சம் அங்கீகாரம் தேடலாம். எப்படி விசிகேயோ அல்லது பாமாக்கோ அல்லது முஸ்லீம் லீக் அவங்க எல்லாம் இருக்கிற போல் இது வரைக்கும் நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட்டாக ஃப்ளோட் பண்ணுறதோட ஒரு சமூக பெரிய அறக்கட்டளை மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு பண்ணுறது. ஆனால் நம்ம சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுறதே ஒரு கெட்ட விஷயமா போச்சு. இன்னும் ஒரு பாஸ் நினைக்கிறேன் அவங்க ரஜினிகாந்த் கேட்பான், என்னப்பா பண்ணி எதுக்காக ஜெயிலுக்கு வந்தால் நல்லது பண்ண நினைச்சப்பான்னு சொல்கிற போல் எங்கள் ஒரு ரெண்டு பெருச்சாளிங்க எங்கள் சமுதாயத்துலேயே ஒரு ரெண்டு பெருச்சாளிங்க நீங்கள் நிஜமாகவே வேளாளரா, உங்கள் சான்றிதழை காட்டவும், நீங்கள் வந்து ஒற்றரா, நீங்கள் வந்து பாஜகவாக செருகப்பட்டு இடைச்செருகள் ஆகிய ஒற்றர்களான்னு கேட்டுக்கிட்டு சில பேர் இருக்காங்க. 12 கோடி பேரில் 2-3 இந்த பெருச்சாளிங்க இருக்க தான் செய்யும், எரிஞ்சி பெருச்சாளிங்க இருக்க தான் செய்யும். பட் ஓவரால் ஐம் கெட்டிங் லாட் ஆஃப் நிறைய சந்தோஷமாக இருக்குது. மக்கள் வந்து நம்ம அன்போடு வந்து வரவேற்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாஸ்க் இருந்தால் நம்மளை வரவேற்கிறாங்க. நம்ம பின்னால் 2 கோடி ஆட்கள் இருக்கோம்னு சொல்கிறது அது ஒரு தனி சந்தோஷம், ஒரு தனி சக்திங்க தேவை. அப்போ இந்த 2 கோடி மக்கள் வந்து யாருக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க? ஆஹா, இப்போதைக்கு பல நீங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. தெரியுது என்னுடைய உள்ளம் ஒரு நான் கரப்ட் கவர்னன்ஸ், ஊழல் இல்லாத ஒரு அரசியல், இது மாதிரி இந்த போதைப் பொருள்லாம் இல்லாத ஒரு அரசியல், பெண்களுக்கு வந்து அவங்கள பல கை பெண்கள் கரங்களை வந்து பலப்படுத்துகிற ஒரு அரசியல், அல்லது வந்து தலித்துகளை வந்து பலப்படுத்துகிற ஒரு அரசியல். என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ வந்து தலித் எம்பிஸ் இருக்காங்க, அந்த அளவுக்கு இருக்காங்க. அதே மாதிரி சீக்கிரமாக பார்த்திங்கன்னா 3-ல் 1 MP வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பெண்கள் ஆகிடுவாங்க. ஸோ பல நாடு வந்து ஒரு பல மாற்றங்களோட ஒரு பெரிய ஒரு பாதையில் போயிட்டுருக்கு. ஸோ இதனால் நான் பாஜகவுடைய ஆதரிப்பாளர். இதே பாஜக வந்து போதைப் பொருள் கடத்தினாலும் இங்கே நான் கொய் 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 நான் கற்றுவேன். ஏன்னா போதைப் பொருள்கள் வந்து என்னுடைய உள்ளத்துக்கு வந்து ரொம்ப எதிரானது. பெண்கள் வன்மம் என் உள்ளத்துக்கு எதிரானது. யார் பண்ணாலும் சரி நான் சண்டை போடுவேன். ஆனால் இப்போதைக்கு நான் சுற்றி பார்க்கும்பொழுது ஒரு குரூப் மட்டும் அதை பண்ணாமல் ஒரு நேர்மையாக தார்மிக்காக போகிறதுனால நான் அவங்கள சப்போர்ட் பண்ணுறேன். அதே சமயத்தில் எங்கள் இந்த 2.5 கோடி வந்து சமுதாய ரீதியில் நம்ம எல்லாரையும் ஒன்றுபடுத்துகிறோம் தவிர இப்போதைக்கு எல்லாரையும் அரசியல் ரீதியில் நம்ம ஒன்றுபடுத்துகிறோம். சில முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம போக போக தெரியும்னு சொல்லலாம். ஓகே சார்.